சிவாய நமஹ. அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன். பிச்சைக்கு மூத்த குடி வாழ்க்கை பேசும் கால், இச்சை பல சொல்லி இடித்து உண்கை சீச்சி, வயிறு வளர்க்கைக்கு மானம் அழியாத உயிர் விடுகை சாலவுறும் என்று சொன்ன அவ்வையாரின் வரிகளை முன்வைத்து இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். பிச்சை எடுத்து உண்ணுதல் ஒரு துறவியின் குணாதிசயங்களில் ஒன்று என்கிற இந்த தலைப்பை முன்வைத்து இந்த உரையை நான் முன்னெடுத்துச் செல்கிறேன். ஒரு துறவி, முற்றும் துறந்த துறவியானவர் முழுவதுமாக துறந்துவிட்டு காட்டுக்குள்ளே அல்லது வீடு இல்லாத ஒரு வெளி பிரதேசத்திலே வசிக்கும் பொழுது அவர் உண்கிற உணவு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கணக்கு வகுத்த மிகப்பெரிய ரிஷிகள், அது பிக்ஷை எடுத்து சாப்பிடுகிற உணவாகத்தான் இருக்க வேண்டும் என்று வகுத்து வைத்திருக்கிறார்கள். சரி, ஏன் ஒரு துறவி பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும்? ஏன் அவர் முடிந்த அளவிற்கு தானே சமைத்து சாப்பிடக்கூடாதா என்ற கேள்விகள் எல்லாம் வரும் பொழுது அதற்கான பதில்களாக பல விஷயங்களை நம்முடைய ரிஷிமார்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் ஒன்று ஒன்றாக பார்ப்போம். இங்கே பாருங்க, முதல் விஷயம் என்னன்னா, ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மொழியில் நான் சொல்கிறேன். ஒரு துறவிக்கு எப்பொழுதுமே ஒரு செட்டப்பு இருக்கக்கூடாது, ஒரு அமைப்பு இருக்கக்கூடாது. திருமணம் என்பது ஒரு அமைப்பு. எனவே ஏன் வந்துட்டு ஒரு துறவி மனைவியையும் குடும்பத்தையும் துறக்க வேண்டும்? ஏனென்றால் திருமணம் என்பது ஒரு அமைப்பு, ஒரு வீடு என்பது ஒரு அமைப்பு. ஏன் வீட்டிலையே இருக்கலாம், பல பேர் சொல்கிறாங்க, பல பேர் நீங்கள் துறவி ஆகிக்கோங்க, வீட்லேயே இருங்க. இதெல்லாம் வந்துட்டு பயந்தாங்கூலித்தனமான வார்த்தைகளுள் ஒன்று. ஏன் புத்தருடைய மனைவி கூட அப்படித்தான் சொல்லியிருக்கிறார், நீங்கள் இங்கிருந்தே வந்து இது எல்லாத்தையும் பண்ணியிருக்க கூடாதா அப்படின்ற கேள்வி என்னன்னா, ஒரு பெண்மையிடம் இருந்து இப்படித்தான் கேள்விகள் வரும். எனவே வீட்டுக்குள்ளேயே இருந்து துறவரம் பண்ணக்கூடாதா? இதற்கான பதில் எல்லாம் என்ன அப்படின்னா, துறவரத்திற்கு செட்டப், அந்த ஒரு அமைப்பு என்பது இருக்கவே கூடாது. இப்போது சமையல் என்பது அப்படிப்பட்ட செட்டப்களில் ஒன்று, அமைப்புகளில் ஒன்று. நீங்கள் கேட்கலாம், என்னடா சமையல் அப்படின்னு நம்மளே பண்ணுனா அது வந்துட்டு செட்டப்பா, மற்றவங்க கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டு அது செட்டப் கிடையாது. அடிச்சல், இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் நான் சொல்கிறேன், சரி ஓகே, உடனே நீங்கள் கேட்கலாம், நான் உங்களுக்காகத்தான் நான் அந்த பாயிண்டெல்லாம் நான் யோசித்து வச்சுருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, சரி ஒரு அடுப்பறை என்கிற செட்டப்பை வந்துட்டு ஒரு துறவி வச்சுக்கக்கூடாது, நாலு ஒரு மூணு கல் வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு சமைச்சிடக்கூடாது, அப்படி சமைச்சிட்டாருன்னா அது வந்துட்டு துறவரம் கிடையாது, இது தானே சொல்ல வர்ற. அப்போது ஒரு துறவி கையில் பேக் வச்சுருக்கிறாரு, அந்த பேக் என்பது செட்டப்பு தானே என்று கேட்டால் நான் ஒத்துக்கொள்கிறேன், சத்தியமாக நான் ஒத்துக்கொள்கிறேன். அதாவது வீடு என்பது ஒரு செட்டப் என்பது போல இந்த பேக் என்பது ஒரு சின்ன வீடு. உண்மையிலேயே இந்த பேக் என்பது ஒரு சின்ன வீடு. ஒரு சிலருக்கு குடிசையாக இருக்கும், ஒரு சிலருக்கு மாட மாளிகையாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு தெருவே அவங்களுடைய தெருவாக இருக்கும் என்பது போல இந்த துறவிக்கு இந்த பை என்பது ஒரு வீடு தானே. அப்போ அந்த வீடு என்பது ஒரு செட்டப் தானே என்று கேட்டால் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஒரு துறவிக்கு வந்துட்டு அத்தியாவசியமான, மிக 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 அத்தியாவசியமான விஷயங்கள் மட்டும் அந்த பையில் இருக்க வேண்டும். நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த பை என்பது கூட நிரந்தரமான விஷயமாக துறவரத்தில் இருக்கக்கூடாது. இந்த பை என்பது கொஞ்ச காலம்தான் ஒரு துறவியிடம் ஒட்டிக்கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த துறவி வந்துட்டு இந்த உலகத்திலேயே பிறந்து வளர்ந்து பல போகங்களை பார்த்த ஒரு ஆன்மா என்பதனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அப்படி டக்குன்னு விட முடியாது என்பதனால் அந்த விஷயங்களை எல்லாம் அந்த பைக்குள்ள போட்டுக்கிட்டு வச்சிருப்பார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ரஷ், ஒரு சோப்பு, ஒரு போர்வை, என்ன அப்புறம் ஒரு பாத்திரம், இந்த மாதிரியான பேசிக் திங்ஸ்
ஓகே ஆசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படாடோபு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவுக்கு அதிகமான அது எப்படி சொல்கிறது லக்ஸுரி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து வீடுகளில் வச்சுருப்போம் அது அதெல்லாம் வந்துட்டு அந்த பையுக்குள்ளே இல்லாமல் இருக்கவே அது சார்ந்த ஒரு பொருள் ஒரு துளி கூட இல்லாமல் மிக மிக அத்தியாவசியமான பொருட்கள் ஆனால் அதை கூட நான் அங்கீகரிக்க மாட்டேன் அது கொஞ்ச காலத்துக்கு இருந்துக்கிட்டு அது அவர் அதிலிருந்து அப்படியே போனதுக்கப்புறம் போர்வை தேவைப்படாது ஒரு பாத்திரம் தேவைப்படாது அது உச்சநிலை வேறு வேறு சோப்பு கீப்பு ப்ரஷ்ஷு எதுவுமே தேவைப்படாது அப்படிங்கிறப்போ அந்த துறவரம் அப்படிங்கிறது உச்சநிலை அந்த பயணத்திற்கு செல்வதற்காக இந்த பை கொஞ்ச காலத்திற்கு தான் இருக்குமே தவிர அது நிரந்தரம் கிடையாது என்பதையும் சொல்லிக்கொண்டு அடுத்து ஒரு விஷயத்திற்கு வருகிறேன். ஏன் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான காரணம் மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா சுவை என்பது உங்கள் கையில் இருந்தால் அது வந்துட்டு நீங்கள் அடுப்படி அமைத்து கொண்டது நீங்கள் மனைவியை வைத்துக் கொள்வது போல நான் ஒன்று சொல்கிறேன். இந்த இடத்துல கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு பார்க்குற சம்பிரதாயத்தில் பேசுவாங்க எங்கள் பொண்ணு நல்லா சமைப்பா. நான் ரொம்ப காலமாக அதை நான் பார்த்துருக்கேன். எங்கள் பொண்ணை இப்படி எப்படின்னு பல விஷயம் சொல்லலாம். எங்கள் பொண்ணு நல்லா சமைப்பா. நான் இவளை ஏன் தெரியுமா நான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ண பல காலங்கள் கழித்து கணவன் சொல்வார் நான் இவளை ஏன் தெரியுமா நான் கல்யாணம் பண்ணேன் இவன் நல்லா சமைப்பா அப்படி சமையல் நல்லா பண்ணுவா அப்படிங்கிற விஷயம் நான் கேள்விப்பட்டேன். என்னடா அது? அப்போது ஒரு மனிதனுக்கு தனக்கு சுவையை அதிகமாக சமைச்சு நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு போடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது என்ன அப்படிங்கிறதுனால ஒரு மனைவி வந்து அமைகிறாள். நான் இப்போ திருமணத்துக்குள்ளே போகலை. இந்த பிச்சை அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் நான் வர்றேன். அப்போது இந்த சுவை அப்படிங்கிறத கடக்கணும் அப்படின்னா வந்துட்டு அந்த மனைவி அப்படிங்கிற அந்த செட்டப்பை கடந்து வரணும். அப்போ பிச்சை எடுத்து சாப்பிடும்போது தான் அந்த எனக்கு அடியே இன்றைக்கி நீ என்ன தெரியுமா பண்ணி போடுற அப்படின்னு மனைவி கிட்ட கட்டளை போடுவீங்க தெரியுமா. அந்த கட்டளைலாம் இருக்காது. என்னவோ அதுதான் உனக்கு சாப்பாடு. அது பிச்சையில் தான் வரும். நாலாவது பாயிண்ட்டு பாருங்கள். பிச்சை எடுக்கும் பொழுது பிச்சை எடுத்து சாப்பிடும் பொழுது எதிர்பார்ப்பு என்பது இருக்காது. எதிர்பார்ப்பு நல்லா கவனிங்க. எதிர்பார்ப்பு என்பது இருக்காது. நீங்களாக ஒரு செட்டப் இப்போ நான் துறவி தான் நான் எல்லாத்தையும் துறந்து நான் வந்துக்கிட்டேன் சரியா நானாக சமைக்கிறேன் மூணு கல் வச்சு நானும் சமைக்கிறேன் அப்படின்னா எதிர்பார்ப்பு இருக்கும். நான் இன்னைக்கு இது பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது தெரியுமா. அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா என் மனைவி இன்னைக்கு இந்த இது சமைச்சு போட போறா இல்லை கையில் காசு இருக்குது அப்படின்னா கூட நான் இதை நான் வாங்க போகிறேன் சரவண பவன் போகிறேன் இதை நான் வாங்க போகிறேன். அப்போ பிச்சை எடுத்து உண்ணும் பொழுது எதிர்பார்ப்பு இருக்காது. இந்த வீட்டில் என்ன சாப்பாடோ என்ன. இன்னும் ஒன்று நான் ரொம்ப ஆழமாக நான் சொல்லுவேன். புத்தர் வந்துட்டு இந்த பிச்சை எடுத்து சாப்பிடுதல் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அதை வந்துட்டு அந்த புத்தர் துருவரத்தில் வந்துட்டு ரொம்ப ஆழமாகவே அந்த கான்செப்டை வச்சுருக்கிறார். அதை பிச்சை போடும்போது கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு புத்தர் தன்னுடைய சீடர்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார். அதை வந்துட்டு யார் என்ன போட்டாங்க. இப்போ இவர் வந்துட்டு பரோட்டா போட்டாரா இவர் பரோட்டா போட்டார் அந்த பொம்பளை பறையன் பழைய சாதத்தை அப்படி புளிஞ்சு வைக்கிது அந்த 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 நோக்கமே உன் மனதில் வரக்கூடாது என்பதனால் பிச்சை பாத்திரத்தை ஒரு வீட்டு முன்பு வந்து நீட்டும் பொழுது நீ கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். அவங்க என்ன போடுறாங்கன்றதை நீ பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது புத்த துறவிகளுடைய கான்செப்டாக இருக்குது. அதை நானும் பண்ணியிருக்கேன். எனவே இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து தவிடுபடியாகி போகும் பிச்சை எடுத்து உண்ணும் பொழுது. அடுத்த விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். நான் இந்த குட்டி குட்டி விஷயங்களெல்லாம் சொல்லிவிட்டு பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் கடைசி சொல்லலாம்னு நான் இப்போ வந்திருக்கேன். ஆணவம் ஆணவம் அடங்கும் பாருங்கள். நான் இன்னும் ஒரு சில உதாரணங்களெல்லாம் நான் சொல்ல போகிறேன். வைஸ் சான்சலர் என்னுடைய மாணவன் எவ்வளோ பெரிய பணக்கார மாணவன் அவங்களெல்லாம் பிச்சு எடுத்து சாப்பிட்ருக்குறாங்க அப்படிங்கிறப்போ அப்போது ப்ரொஃபஸர் நான் வந்து ஏண்டா எவ்வளோ நீ எல்லாம் பிச்சை எடுத்து அப்படி என்னென்னா உனக்கு துறவரம் வேண்டி கிடக்கு அப்படின்லாம் வந்து சொந்தக்காரங்கள்லாம் சொல்லுவாங்க. என்ன அப்போது நீ எவ்வளோ பெரிய ஆள் அதை எவ்வளோ பெரிய ஆள் அதெல்லாம் வந்து யாருமே பெரிய ஆள் கிடையாது யாருமே சின்ன ஆள் கிடையாது நம்ம எல்லாம் வந்துட்டு பெருசு சிறுசெல்லாம் கிடையாது எல்லாம் ஆள் அவ்வளவு தான் எல்லாம் வந்துட்டு ஆன்மாக்கள் அவ்வளவு தான் அதில் பெருசு நீ எவ்வளோ பெரிய என்ன இவ்வளோ பெரிய ஆள் பிஹெச்டி ப்ரொஃபஸர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
எனவே அது எப்போ வந்துட்டு அப்படியே பழகி உங்களுடைய ஆணவம் அப்படியே வந்துட்டு சாதாரண ஆன்மமாக வரும் அப்படின்னா, முதல்ல கொஞ்சம் கூச்சமாக இருக்கலாம், ஐயோ நான் ப்ரொஃபஸராச்சே, ஐயோ சி சி பிச்சை எடுத்து சாப்பிட்றமே, எனக்கு அப்படியெல்லாம் வரல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஒரு சின்ன இளம் துறவி வர்றாருன்னா முதல்ல கடவுளை யாரும் பார்த்துடக்கூடாது, நமக்கு தெரிஞ்சவங்க பார்த்துடக்கூடாது, அந்த மாதிரியான வெக்கம் இல்லாமல் இருக்கும். அது நாள்பட அது பழக 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 அந்த ஆணவம் அப்படியே, ஆணவம் என்பது இந்த உலகத்திற்கு வர 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 வளர்ந்து 40 வருடம் ஆயிடுச்சா, அவங்க வயசு எத்தனையோ அத்தனை வருடம் ஆணவம் உங்களுடைய வளர்ந்து வந்திருக்கிறது, 40 வருட வளர்ப்பு ஆணவம். எனவே அது வந்துட்டு டப்புன்னு குறையாது, உங்களுடைய மனப்பக்குவம், நீங்கள் பண்ணுற அந்த ப்ராக்டிஸ் பயிற்சி இதெல்லாம் சேர்ந்து தான். மனப்பக்குவம் ரொம்ப முக்கியம். மனப்பக்குவம் ஆணவத்தை தூக்கி எப்படி குப்பையில் போடுறது என்ன, அதுக்கப்புறம் பிச்சை எடுத்து சாப்பிடும் பொழுது சில நாட்களில் அந்த ஆணவம், நானும் ஒரு சாதாரண ஆன்மாதான், நானும் ஒரு சாதாரண ஆன்மாதான் அப்படிங்கிறது வந்துடும். ஆணவம் பிச்சை எடுத்து உண்ணும் பொழுது ஆணவம் அடங்கும். இன்னொரு கடைசி பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், எதற்காக பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட் தான் இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கேன். பசிக்கு சாப்பிடுதல், பசிக்கு மட்டுமே சாப்பிடுதல், பசிக்கு மட்டும் பாருங்க, நல்ல உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், எத்தனை பேர் இந்த 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 விஷயத்தை தாண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். இந்த பசிக்கு சா இன்றைக்கி காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்களே, அதை நீங்கள் பசிக்கு சாப்பிட்டீங்களா, ருசிக்கு சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள், நெஞ்சை தொட்டு சொல்லணும் சரியா. எனவே பசிக்குது, ஏதோ ஒன்று உள்ளே போய் அந்த பசி அடக்குச்சு. அது எது உள்ளே போச்சு அப்படின்னு கேட்டோன்னா, பழைய சாதமோ இல்லை ஏதோ ஒன்று எடிபிள், சாப்பிட்ற விஷயம் கல் மண்ணு கிடையாது, சாப்பிட்ற விஷயம் உள்ளே போய் அடங்குச்சு. அது என்னன்னு கேட்டால் சிக்கன் பரோட்டா, அது அப்படிலாம் இல்லை, ஏதோ ஒரு பருப்பு சாதமோ ஏதோ ஒன்று தயிர் சாதமோ உள்ளே போய் பசி அடங்குச்சு என்றும் பொழுது அதுதான் அந்த பிச்சை எடுத்து உண்ணுதல் அப்படிங்கிறதுடைய ஒரு அற்புதமான காரணங்களுள் இதுவும் ஒன்று என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஒன்று, நான் ஒரு தடவை காட்டுக்குள்ளே போயிருந்தப்போ ஒரு இளம் துறவின்னு கூட சொல்ல மாட்டேன், அந்த பையன் பிராமண பையன், எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு பையன், வெள்ளை கலர் வேஸ்டியை கீழே நல்ல தார் பாய்ச்சி மடித்து பின்னாடி சுருகிட்டு மேலே வெள்ளை கலர் வேஷ்டி போட்டுட்டு கண்ணாடி போட்டு நல்ல வெள்ளை வெள்ளையர்னு ஒரு பையன் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தான். சின்ன என்னுடைய மாணவன் மாதிரி சின்ன பையன், நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்தான், நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்தான். அந்த காட்டில் சாமி நான் இத்தனை நாட்கள் நான் இருக்கேன், அந்தந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க, இந்தந்த இடத்துக்கு போங்க, அங்கே சாப்பாடு கிடைக்கும், இது கிடைக்கும்னு பல விஷயங்கள் சொல்லி கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பிராமணத்துவம் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தோம், நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தோம். தற்பை புல் அப்படின்னா என்ன, நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தோம் சரியா. அந்த பையன் வந்து கையில் ஒரு பாக்கெட் ஒன்று வச்சுருந்தான். அதை நான் கேட்டேன், தம்பி அது என்னப்பா, 1 கிலோ அரிசி 1/2 கிலோ துவரம் பருப்பு வச்சுருந்தான், கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருந்தான், தற்பை புல் அந்த மாதிரி விஷயங்கள் நான் வச்சுருந்தான். சுவாமி நான் வந்துட்டு எங்கே உள்ள காட்டுக்குள்ளே நான் எங்கே போகிறேனோ அங்கே நான் வந்துட்டு 3 கல் வச்சு நானாக அந்த பாத்திரம் வச்சுருக்கிறாரு, ஒரு சின்ன தூக்குச்சட்டி, அதில் நானாக தண்ணி ஊற்றி சும்மா அந்த சாதம் பருப்பு, நான் 14 டேஸ் நான் வந்துட்டு இந்த காட்டுக்கு நான் வந்திருக்கேன், இதை நான் முடிச்சுட்டு நான் ஊருக்கு போயிடுவேன், இதை அடிக்கடி நான் பண்ணிகிட்ருக்கேன், இந்த சாதகம் இந்த வனவாச சாதகம் பாருங்கள், ஒரு சின்ன இளைஞன் எவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்கிறாரு. நீங்கள் என்னை வந்துட்டு சொல்கிறீங்களே, பண்ணுறாங்க, நம்ம தான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு வீடு உலகம் இதை விட்டுட்டு நான் போக மாட்டேன், அதாவது அந்தந்த பிராப்தம் அமைகிற ஆன்மாக்கள் அந்தந்த விஷயங்களை செய்யும், அந்தந்த பிராப்தம் அமையாத ஆன்மாக்கள் உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கும், அது வந்து கர்மா, அந்த கர்மா அது வந்தால் தான் கரெக்டாக அது வந்து அமையும். சரி, அந்த பையன் 14 நாள் இந்த சாதகம் வனவாச சாதகம் பண்ணுறதுக்காக வர்றாரு, அதில் இந்த சமையலை தானே செஞ்சு சாப்பிட்றேன். எனக்கு வந்துட்டு இந்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், பிராமணிசம் இந்த பிராமணத்துவம் இந்த அப்படிங்கிறது ஒரு ஜாதி கிடையாது, இதை நான் ஒரு பொழுதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். பிராமணிசம் என்பது ஒரு இயக்கம், ஓகே நல்ல வார்த்தை, இயக்கம். பிராமணிசம் என்பது ஜாதி கிடையாது, அது ஒரு இயக்கம். யார் வேண்டுமானாலும்
அந்த வாழ்க்கையை வாழலாம். பிராமண வாழ்க்கை அப்படிங்கிறது அது ஒரு லைஃப் ஸ்டைல், அதை வந்துட்டு கட்டமைப்பு பண்ணி இப்படித்தான் நீ எந்திரிக்கணும், உன்னுடைய உடல் அமைப்பு இப்படித்தான் இருக்கணும், இப்படி தான் நீ குளிக்கணும், இப்படி தான் நீ சாப்பிடணும், இந்த மாதிரி நீ பிரார்த்தனை பண்ணணும், சந்தியா வந்தாலும் இப்படி நீ பண்ணணும், பூ நூல் இப்படி போடணும், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு கட்டமைப்பு பண்ணி வச்ச அந்த ஒரு அமைப்பு வந்துட்டு பிராமணிசம். நான் உங்ககிட்ட ஒரு வெளிப்படையாக நான் சொல்லிக்கிறேன், பிறப்பில் நான் பிராமணன் கிடையாது, ஆனால் வாழ்க்கை முறையிலே அந்த பிராமணத்துவத்தை உள்வாங்கி கொண்டு சின்ன வயதிலிருந்து இந்த நொடி வரைக்கும் ஒரு சில விஷயங்கள், பூநூல் போடுறது அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை தவிர மீதி எக்கச்சக்கமான விஷயங்களை இன்றைக்கு பிராமணர்கள் கூட வழிதவறி போகிற விஷயங்களில் பல விஷயங்களை நான் இந்த நொடி வரைக்கும் கடைபிடித்து வருகிறேன். நான் சொல்கிறது வந்துட்டு அசைவ சாப்பாட்டை சொன்னேன். அப்போது கடைபிடித்து வருகிற இந்த விஷயங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என் அந்த பையன் வந்துட்டு பிராமணத்துவத்தில் ஒரு விஷயம் உண்டு, அது என்னென்னா அடுத்தவர் கைப்பட தொட்டு சாப்பிட்ட தொட்டு சமைச்சு சாப்பிட்ட சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. அதுக்கு பல காரணங்களும் உண்டு. இங்கே பாருங்க, நான் ஒரு பொருளை தொட்டு உங்ககிட்ட கொடுக்குறேன், நான் இந்த இடத்திலேயே அமர்ந்திருக்கிறேன், நான் போயிட்டேன் வேற ஒருத்தர் இந்த இடத்துக்கு வர்றாரு, இல்லைன்னா நான் ஒரு பொருளை நான் சமைச்சு நான் தர்றேன், அந்த சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்றீங்க, இந்த அதிர்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர்கிட்ட அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியே போகும், கண்டிப்பாக போகும். அது சமையல் மூலமாகவோ காற்றின் மூலமாகவோ, நாங்கள் இருக்கிறேன் நான் போயிட்டேன் இன்னொருத்தர் வருகிறார் அப்படின்ற அந்த ஸ்பேஸ் மூலமாகவோ, தொடுகிற பொருள் மூலமாகவோ அந்த வைப்ரேஷன் என்பது கடத்தப்படும். எனவே அந்த கடத்தப்படுகிற வைப்ரேஷன் தன்னை வந்து தாக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பிராமணர்கள் என்னை தொடாத அந்த காசை நீ அங்கே வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன் இப்படின்னு சொல்கிறதெல்லாம், அதை நம்ம வந்துட்டு திட்டுறோம், நிறைய திட்டுறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் இது தான். இப்போது அந்த பையன் வந்து அவருடைய சாப்பாட்டை அவரே சமைச்சு சாப்பிட்றத சொன்னார். இப்போது வந்து நான் இதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, வளர்ந்து வரும் சாதகனுக்கு மற்றவர்களுடைய அதிர்வு தன்னை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக இந்த பயிற்சி நல்லது தான். என்னை நீ தொற்றாத, இல்லைன்னா நீ சமைக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன், உன்னுடைய பொருளை என்கிட்ட கொடுத்துறாத, இந்த மாதிரி என் பக்கத்தில் நீ வராத, உன் வைப்ரேஷன் என்ன தாக்கிடும் அப்படின்னு தன்னை பாதுகாத்து தன்னுடைய சாதகத்தை வளர்த்து கொண்டே வந்து தெய்வமாகிற நிலைமைக்கு வருகிற வரைக்கும் அப்படி வளர்ந்து வருவது, ஆன்மீகத்தில் வளர்ந்து வருவது. சரி, என்னை கேட்டால் நான் ஒரு முதிர்ந்த நிலைக்கு எட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இன்னும் அந்த பூண்டு வெங்காயம் அப்படிங்கிற விஷயத்தை கூட நான் சொல்லணும், அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். அந்த பூண்டு வெங்காயத்தை கூட நான் வந்துட்டு தவிர்த்து கொண்டிருந்தேன் பல வருடங்களாக. இப்போது இந்த பூண்டு வெங்காயம் வந்து என்னுடைய காமத்தை உடைச்சிட முடியாதுங்கிற ஒரு மக உன்னதமான ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்திருப்பதாக, ஒரு முதிர்ச்சி வந்திருப்பதாக தோணுது. அதனால் பூண்டு வெங்காயத்தை இப்போது சமீபத்தில் சாப்பாட்டில் நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அது வந்து என்னுடைய நெகட்டிவிட்டி, அது வந்து என்னுடைய காமத்தை தூண்டிவிடாது அப்படிங்கிற ஒரு பக்குவம். இப்போ மற்றவர்கள் தொடுகிற பொருளோ, மற்றவர்கள் சமைச்சு கொடுக்குற சாப்பாட்டின் மூலமாக அவர்களுடைய கெட்ட அதிர்வு என்னை வந்து தாக்கிவிடும், என் மனதை மாற்றிவிடும் அப்படிங்கிற அளவிற்கு இல்லை, ஓரளவு வந்துட்டு அவர்களுடைய வைப்ரேஷனை வந்து என்னை தாக்காது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்திருப்பதனால் நான் வந்து மற்றவர்கள் கொடுக்கிற உணவை சாப்பிடுகிற நிலையில் இருக்கிறேன். எனவே இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட, நான் இந்த பையனை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்னொரு சம்பவம் நான் சொல்கிறேன். என்னுடைய மாணவன் வெள்ளையங்கிரி மலையை, என்ன உண்மையிலேயே வெள்ளையங்கிரி மலையை எனக்கு அறிமுகப்படுத்த வச்சதே அந்த பையன் தான். வெள்ளையங்கிரி மலை எனக்கு தெரியும், ஆனால் பாருங்க ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலர் வந்து அதை தூண்டி விடுறதுனால தான் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டே வருவோம். வெள்ளையங்கிரி மலைக்கு என்னை போக செஞ்ச பையனே இந்த பையன் தான். என்ன பஸ் பிடிச்சி எங்கே போகணும், எங்கே இறங்க, ஈஷா யோகாவில் இறங்கிடக்கூடாது, அதுக்கு அடுத்த ஸ்டாப்பில் பூண்டின்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டாப்பு பேர், எனக்கு இப்போ மறந்து போச்சு, பல வருஷத்துக்கு முன்னாடி போகணும், அந்த ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து போகணும், எவ்வளோ நேரம் ஏறணும், 6 மணி நேரம் ஏறணும், அந்த கையில் கம்பு வச்சுக்கிறணும், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது அந்த பையன் என்கிட்ட பேசுகிறாரு, சார் நாங்கள் வந்து 42, எனக்கு அந்த வெள்ளையங்கிரி மலை அவன் அறிமுகப்படுத்த வச்சது அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு, அதெல்லாம் என் மைண்டில் உள்ளே போகலை. என்ன உள்ளே போச்சு தெரியுமா சார், நாங்கள் வந்துட்டு 42 நாள் வந்து விரதம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டோம், சாயந்தரம்
வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த விரதத்தை விட்டு சாப்பாட்டை இலையில வச்சு சாப்பாடு சாப்பிடுவோம். இந்த மாதிரி 42 நாட்கள் நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு 42 நாள் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வெள்ளையங்கிரி மலைக்கு போயிட்டு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னோம். இந்த பையன் இந்த ஒவ்வொரு நாள் முடிவுலையும் சாப்பாடு சாப்பிடுவோம் சொன்னார் தெரியுமா? அது என்ன சாப்பாடு தெரியுமா? வீடு வீடாக சென்ற இந்த பையன், இந்த பையனோட மாமா அப்பா எல்லோரும் பிச்சை எடுத்து விட்டு வந்து அந்த சாப்பாட்டை தம் வாழை இலையில போட்டு சாப்பிடுவாங்களாம். எனக்கு எல்லாம் என் மைண்டில் ஏறலை. வெள்ளையங்கிரி, 42 நாள் விரதம், எதுவுமே என் மைண்டில் ஏறலை. பிச்சை எடுத்து விட்டு வந்து அந்த சாப்பாடை வச்சு சாப்பிடுவோம். இது பல வருடத்துக்கு முன்னாடி இந்த பையன் என்கிட்ட சொன்னது ரொம்ப ஆழமாக பதிஞ்சிச்சு, ரொம்ப ஆழமாக பதிஞ்சிச்சு. இந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட நான் பரிமாறிக்கிறேன். வைஸ் சான்சலர், எங்களுடைய கல்லூரியுடைய வைஸ் சான்சலர் ஒரு முறை என்னை கூப்பிடுறாரு. வைஸ் சான்சலருடைய செக்ரட்டரி உங்களை எனக்கு ஃபோன் பண்ணி உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு. நான் பயந்து போய் தான் நான் வந்தேன். வந்த உடனே அவர், நான் உள்ளே வந்த உடனே அவர் அதெல்லாம் ஒதுக்கி அவள் பண்ணிகிட்ருக்க வேலையெல்லாம் இப்படி வச்சுட்டு வாங்க சார்னு உட்கார வச்சு, நான் கேள்விப்பட்டேன், எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மனவாசம் இந்த மாதிரிலாம் போகிறீங்களாமே, அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டார். எனக்கு அப்போ தான் உயிரே வந்துச்சு. நான் ஒரு 5-10 நிமிஷம் அதை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போது வைஸ் சான்சலர் எவ்வளோ பெரியால் என்னதான் இருந்தாலும் அவர் வந்துட்டு பெரிய பதவியில், நான் ஒரு சாதாரண பேராசிரியர் ப்ரொஃபஸர், என்னை என் முன்னாடி ஒரு விஷயத்தை உடைக்கிறாரு. என்ன தெரியுமா, நாகராஜ் சார் நான் வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதாவது எனக்கு அவர் அவர் பிச்சை எடுத்து சாப்பிட்ருக்கேன் அப்படிங்க எனக்கு அதை அவர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் அப்படிங்கிறது தான் பிரமிப்பாக இருந்துச்சு. வைஸ் நம்மளும் செய்வோமா? நம்ம வந்துட்டு அப்படி ஒரு காரியத்தை ஒரு கோயிலில் போயிட்டு பண்ணாலும் அப்பா அந்த மூலையிலேயே அது முடிஞ்சு போச்சு, இங்கே வந்து நம்ம அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய உத்தியோகம், நம்மளுடைய பொசிஷன் அதெல்லாம் தடுக்குது. அதான் சொல்கிறேன், அகங்காரம் வந்து தடுக்குது. அதை நீங்கிப்பு சார், நீங்களா பிச்சை இன்னும் சார் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு மற்றவங்க வந்துட்டு நம்மளை வந்து ஒரு மாதிரி நினச்சிடக்கூடாதுன்னு நம்ம வந்துட்டு அதை பகிர்ந்துக்கிறவே மாட்டோம். அவர் என்னை கூப்பிட்டு அதை பகிர்ந்துக்கிறார். நான் வந்துட்டு இந்த முருகன் கோயிலுக்கு நான் இது இருந்தப்போ நான் போய் பிச்சை எடுத்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக நான் அதை பார்த்து கொண்டேன். பெருமக்களை, நான் ஒரு சில சுவாமிகளை உங்ககிட்ட நான் சொல்லணும். சிவபெருமான் இந்த கான்செப்டை வந்துட்டு புகுத்துகிறார். பிச்சை எடுத்து சாப்பிடுதல், பிச்சை பாத்திரம் ஏந்தி செல்கிறேன் அப்படிங்கிற கான்செப்டை புகுத்துகிறார். ஏனென்றால் பிச்சை எடுத்தல் என்பதுதான் ஒரு ஆன்மாவுடைய கடைசி அந்த துறவரம் அப்படிங்கிற விஷயத்துடைய ஒரு சாஸ்வதமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சிவபெருமானுடைய கான்செப்டாக அந்த பிச்சை பாத்திரம், பிச்சை எடுத்தல் அப்படிங்கிறத சொல்கிறார். புத்தர் வந்து தம்முடைய அந்த துறவர நெறிமுறைகளில் தம்முடைய சீடர்களுக்கு அந்த பிச்சை அப்படிங்கிற கான்செப்டை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு வரைக்கும் புத்த மத துறவிகள் அந்த பிக்ஷை அப்படிங்கிற கான்செப்டை ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மூணாவது, ஷீரடி சாய்பாபாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறேன் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் உத்து பார்த்துருக்க மாட்டேங்க. நான் பார்க்குறேன், அவர் ஒரு மசூதியில் தான் இருக்கிறார், ஒரு பாழடைந்த மசூதியில் இருக்கிறாரு. பாருங்க, சில சமயங்களில் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஷீரடி ஊரில் அவராக போயிட்டு பிச்சை எடுத்துட்டு வந்து என்ன அந்த சாப்பாட்டை இத்தனைக்கும் அந்த மசூதிக்கு சாப்பாடு வரும், பல பல பெண்மணிகள் சாப்பாடு கொண்டுட்டு வருவாங்க பல பேர். அவர் அதை விட தானே போய் இறங்கி பிச்சை எடுத்து அந்த சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வருவார். தம்மை பார்க்க வரும் பக்தர்களுக்கு அந்த சாப்பாட்டை கொடுப்பார். எனவே பெரிய பெரிய தெய்வங்கள் எல்லாம் அப்படி பிச்சை எடுக்கிறத தம்முடைய வாழ்க்கையில் நெறிமுறையாக செய்திருக்கிறார்கள். ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் உட்காந்துக்கிட்டு அந்த குகைக்குள்ள விருபாட்சி குகையில் உட்காந்துருக்கிறப்ப கூட தம்முடைய சீடர்களை கீழே அனுப்பிவிட்டு, அது ரொம்ப தூரங்க, ஒரு 4-5 கிலோமீட்டர் மலையிலிருந்து கீழே இறங்கி வரணும், அதுவும் 100 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கி வந்து மக்கள்கிட்ட வந்து தூக்குவாளியில் நிறைய 2-3 தூக்குவாளியில், ஏன்னா அது ஒரு 10-15 பேர் சீடர்கள், தூக்குவாளி நிறைய பிச்சை சாப்பாடு வாங்கிட்டு வந்து குகையில் உட்காந்து அத்தனை பேரும் பரிமாறி சாப்பிடுவாங்க. பெருமக்களே, இந்த பதிவை நான் இப்படி சொல்லி நான் கன்க்ளூஷன் இப்படி நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் துறவி ஆகிறீர்களா? நீங்கள் துறவி ஆகிறீர்களா? பிச்சை எடுத்து உண்ணுங்கள். அவ்வளவுதான். நன்றி.